ஹே ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு வளர்க்குறது லாபமா, அப்படி இல்லாட்டி போனால் மாடு வளர்க்குறது லாபமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்லேயும் பார்த்தீங்கன்னா, நாட்டாடு வளர்க்குறது லாபமா, அப்படி இல்லாட்டி போனால் ஜமுனா பாரி சனன் மாதிரி ஆடுகள் வளர்க்குறது லாபமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட வந்து இந்த ரெண்டு ப்ரீடும் வந்துருக்குது. ஸோ எந்த ப்ரீட் வளர்க்குறது வந்து லாபம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து அவங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து நாட்டாடு வளர்க்குறது லாபமா, அப்படி இல்லாட்டி போனால் சனன் ஆடு இல்லாட்டி ஜமுனா பாரி ஆடு வளர்க்குறது லாபமா அப்படின்றத ஃபஸ்ட்டுக்கு பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து மாடு வளர்க்குறது லாபமா, ஆடு வளர்க்குறது லாபமா அப்படின்றத பற்றி பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நம்ம வந்து பார்ப்போம், சனன் அப்படி இல்லாட்டி போனால் நாட்டாடு அப்படி இல்லாட்டி ஜமுனா பாரி, இது மூணு வளர்க்கும் போது எதில் வந்து லாபம் அதிகமாக நம்ம வந்து தேடிக்கலாம் அப்படின்றத. நாட்டாடு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிடா ஒன்று சாதாரணமாக ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வளர்த்தோம்னா ஒரு கிடா வந்து சாதாரண ஒரு 30 கிலோ மாதிரி வரும். ஸோ ஒரு கிலோ நாட்டாடு இறைச்சி வந்து பார்த்திங்கன்னா 1300 ரூபாய் மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ 1300 ரூபான்ட்டு ஒரு 30 கிலோ அப்படின்னு பார்த்தாலும் 39000 வந்து வந்துடுது. ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஆடு ஒரு குட்டி அப்படி இல்லாட்டி 2 குட்டி போடும். ஸோ அதிகமாக 1 குட்டி போடும், அப்படி இல்லாட்டி போனால் சில ஆடு வந்து 2 குட்டி போடும். ஸோ 2 குட்டியும் கிடா குட்டி இறைஞ்சினா வந்து இந்த விலை விற்கலாம். அது வந்து பொட்டை குட்டி இறைஞ்சினா இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக தான் வைக்கலாம். ஒரு 25000 ரூபாய்க்கு 20000 ரூபாய்க்கு இடையில வந்து பொட்டை குட்டி வந்து கொடுக்கலாம் 1.5 வருஷம் மாதிரி வளர்த்தோம்னா. ஸோ 2 கிடாக்குட்டினே வைப்போமே. ஸோ 2 கிடாக்குட்டியே அப்படி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 78000 ரூபாய்க்கு வந்து கொடுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆடு வளர்த்தா 78000 மாதிரி லாபம் வரும். ஓகே, அதே வந்து சனன் இல்லாட்டி ஜமுனா பாரி, அது பார்த்திங்கன்னா ஒரு ஆடு சாதாரணமாக ஒரு 50 கிலோவுக்கும் 60 கிலோவுக்கும் இடையில மாதிரி வளரும். ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷம் வளர்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஆடு விற்ற வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்க அடி போனால் பாருங்கள், நம்ம கடைசியாக ஒரு பெரிய கிடாவுனும் ஒரு சின்ன நாட்டு கிடாவுனும் ரெண்டையும் விற்றோம். ரெண்டையும் வந்து 1,06,000 ரூபாய்க்கு விற்றுருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாவும் எடுத்துக்கலாம், எவ்வளோக்கு நம்ம ஒரு ஆடு வளர்த்தா குட்டி போட்டு ஒரு வருஷத்துக்கு பிறகு ஆடு வளர்த்த கைக்கு ஆதாயம் எடுக்கல, அதாவது வளர்த்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகின பிறகு அந்த குட்டியை விற்று எவ்வளோ ஆதாயம் பார்க்கலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஆட்டு பால் எடுத்து விற்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டாடு வளர்த்திங்கன்னா ஆட்டு பால் எடுத்து விற்க முடியாது. ஆட்டு பால் அதில் வந்து நமக்கு தேவையான அளவு சுரக்காது. ஸோ குட்டிக்கு தேவையானால் மட்டுமே தான் அதில் வந்து ஆட்டு பால் சுரக்கும். ஸோ அதனால் சனன் ஆடு எடுத்து வளர்த்திங்கன்னா அதில் வந்து பால் கொஞ்சம் அதிகமாக சுரக்கும். குட்டிக்கு எடுத்தது போக நமக்கு வந்து 1 நாளைக்கு 1 லிட்டர் மாதிரி எடுத்துக்கலாம். 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் விற்கலாம்னு வச்சுக்கோங்களே. ஸோ ஒரு நாளைக்கு 300 ரூபான்னு பார்த்தாலும் 30 நாளைக்கு கிட்டத்தட்ட 9000 ரூபா அணிக்கு வருமானம் வந்துடும். ஸோ கேல்குலேட் பண்ணி நம்ம வந்து சைடில் பார்க்கலாம் மொத்தம் எவ்வளோ வந்து கடைசியாக வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபேன்சி ஆடும் நாட்டாடும் ரெண்டும் வளர்க்குறதுல இதில் வந்து லாபம் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து நாட்டாடு மட்டுமே வளர்க்குறேன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஆதாயம் வந்து பார்த்து பார்க்க இயலாது. நாட்டாடு பெரிய விலைக்கு இறைச்சிக்கு விற்க இயலாது. வளர்க்குறவங்களுக்கு கொடுக்கலாம் பெரிய விலைக்கு, அதனால் இறைச்சிக்கு விற்கும்போது கிலோ கணக்கு தான் எடை பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பெரிய ஆதாயம்னு பார்க்க இயலாது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ எவ்வளோ வந்து நாட்டாடு வளர்க்கும்போது ஆதாயம் வருதுன்ற நம்ம ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைடில் வந்து சனன் அப்படி இல்லாட்டி ஜமுனா பாரி வளர்க்கும்போது எவ்வளோ ஆதாயம் வருது அப்படின்றதையும் போடுறேன். ஸோ ரெண்டையும் கேல்குலேட் பண்ணி பார்ப்போம் எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே மக்களே. ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எந்த ஆடு வளர்க்குறது வந்து நமக்கு அதிகமான லாபம் தருது அப்படின்னு சொல்லிட்டு. இறைச்சிக்கு வளர்க்கும்போது இது அதிகமான லாபம் தருது அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த ஆடு வளர்ப்பும் மாடு வளர்ப்பும் நமக்கு வந்து எந்த அளவு வந்து லாபம் தருது அப்படின்னு சொல்லி, மாடு வளர்க்கலாமா ஆடு வளர்க்கலாமா அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குட்டி போட்டு 1.5 வருஷம் எழுதி நமக்கு வந்து பார்க்கும்போது காலக்கண்டாக இருந்தால் 1.5 வயசு ஆகும்போது நமக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலேயே வந்து விற்கலாம், சரியா? ஆனால் மாடு வந்து ஒரே ஒரு கண்டு தான் போடும்,
அப்படியும் எப்பயாவது இருந்துட்டு தான் ரெண்டு கண்டு போடுவோம், அது ஷுவர் இல்லை. ஸோ ஒன்றை வச்சு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம், ஒரு கண்டு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே விற்கலாம் 1.5 வருஷத்துக்கு பிறகு. அந்த 1.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 10 மாதம் வந்து ஒழுங்காக பால் கிடைக்கும். ஒரு நாளைக்கு வந்து 10 லிட்டர் to 15 லிட்டர் பால் கிடைக்கும். 1 லிட்டர் பால் வந்து 300 ரூபா இன்றைக்கி, இன்னைவில் வந்து 300 ரூபா. நம்ம ஒரு 15 லிட்டர்னே பார்ப்போம் ஒரு நாளைக்கு. ஸோ 4500 ரூபா, 4500 ரூபான்ட்டு 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபா, 1,35,000 ரூபா வந்து நமக்கு பால் சளியிலே வந்துடும். 1 மாதத்துக்கு 1,35,000 ரூபா 1 மாதத்துக்கு பால் சளி மட்டும், சரியா? இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள், 12 மாதத்துக்கு அப்படின்னு பார்த்து கிட்டத்தட்ட 16,000-20,000 ரூபா 12 மாதத்துக்கு வந்துடுது. அப்போ அங்கே மாடு நம்ம வந்து 1.5 வருஷத்தில் விற்கும்போது அங்கனைக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா வந்துடும். 1.5. ஸோ அப்போ அந்த மாட்டை வித்த சளி 1.5 லட்சம் ரூபாயும் பால் வித்த சளியும் சேர்த்தா நமக்கு 31,20,000 ரூபா மாட்டில் வந்து 1.5 வருஷத்துக்கு வந்து சுத்த ஆதாயமாக வந்து கிடச்சிரு. ஸோ நமக்கு ஆடு வளர்க்குறத விட மாடு வளர்க்குறது தான் அதிகமான லாபம் தருது அப்படின்றத நம்ம இந்த பண்ணி பார்த்த கேல்குலேஷனில் வந்து நமக்கு வந்து தெரிய வந்துடுது. ஸோ நீங்களும் பெருசாக பெரிய பண்ணையை வச்சு மாடு வளர்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய செலவு இருக்கும். வேலைக்கு ஆள் வச்சுக்கணும், அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா வேலையால் அது எதுன்னு கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது சாப்பாடுக்கு ஆன செலவு, டிரான்ஸ்போர்ட் செலவு, நோய் மேல் அண்மைக்கான செலவு, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரண செலவு ஒன்று இருக்கும். அப்படி நீங்கள் செலவு பண்ணினாலும் 10-15 மாடு வந்து வச்சு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் பெரிய ஆதாயம் ஒன்று இருக்கும். ஸோ அது இல்லாமல் பெரிய தோட்டம் எனக்கு இல்லை, பில்லு அறுத்து வந்து போகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா வீட்டுக்கு ஒரு மாடு மாதிரி வளர்த்திங்கன்னாலும் உங்களுக்கு உங்களோட நாள் சம்பளம் வந்து இதில் கவர் ஆகிடும். பால் மாடு வளர்க்கணும், நாட்டு மாடு இல்லை, சரியா? நாட்டு மாடு வந்து பால் பெருசாக இருக்காது, ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் தான் இருக்கும். நீங்கள் பால் மாடு ஜேர்சி மாடு வளர்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 15 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு எடுக்க முடியுமா இருக்கும். ஓகே. ஸோ ஆடில் வந்து உங்களுக்கு வந்து இப்படி பெரிய ஆதாயமான எடுத்து பார்க்கலாது, ஆட்டில் வந்து உங்களுக்கு சாதாரண ஒரு ஆதாயம் தான் பார்க்கலாம். ஸோ 1.5 வருஷம் நீங்கள் ஆடு பார்த்தா கிடைக்கிற ஆதாயத்தை உங்களுக்கு இந்த பால் சளியை தேடி கொடுத்துரும், சரியா? 1 மாதம் 2 மாதம் பால் சளியிலே உங்களுக்கு அந்த ஆடு வளர்க்குற ஆதாயத்தை வந்து தேடிடலாம். அதனால் நீங்கள் மாடு வளங்க, மாடு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சாதாரண குடும்பம் வந்து ஒரு மாடு இல்லாட்டி 2 மாடு உங்களுக்கு வந்து காட்டில் மேய்ச்சல் விட்டு வந்து வளர்த்து கையில் மாறுந்தா, அப்போ இல்லாட்டி பில்லு அறுத்து வந்து போட்டு வளர்க்க கையில் மாறுந்தா, உங்களோட வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு 2-3 மணிக்கு பிறகு வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பில்லு அறுத்துட்டு வந்து கொடுத்து வளர்த்தாலும் உங்களுக்கு சைடில் ஒரு பெரிய ஒரு இன்கம் ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு அந்த குட்டி போட்டு பிறகு கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு இன்கம் இது, பால் வந்து கிடைக்கிறது. ஸோ இதுதான் நம்ம கேல்குலேஷனுக்கு. இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நமக்கு மாடு வளர்க்குறது தான் பெஸ்ட் ஐடியா. அப்படி மாடு வளர்க்குறதுக்கு பெருசாக இடம் இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆடாவது வளர்க்கலாம். ஒரு 2 ஆடு 3 ஆடு வளர்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமாக அன்னைக்கு வீட்டு செலவு சரி அதுக்கு ஒரு அளவு கவர் ஆகி வந்துடும். ஓகே. ஸோ மக்கள், இந்த மாதிரி வீடியோவை நான் இப்போ முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு புதிய வீடியோட இன்னொரு 2 டேஸில் மறுபடியும் சந்திக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலுங்க. நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே.